வணக்கம் பெற்றோர்களே. சென்ற வாரம் குழந்தைகள் வலைத்தள விளையாட்டில் எப்படி ஈடுபடுறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி வலைத்தள விளையாட்டினால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு என்ன முறையில் சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும், அந்த சுழற்சியிலிருந்து குழந்தைகளை வெளியே கொண்டு வருவது எப்படி, பெற்றோர்களுக்கான அறிவுரைகளோடு நம்மை இன்று சந்திக்கிறார் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன். குழந்தைகள் கணினி விளையாட்டு மற்றும் மற்ற விளையாட்டுகளில் போதை பழக்கமாகிற ஒரு பழக்க வடிமையாகிற ஒரு நிலையை பற்றி பார்த்தோம். அதாவது வந்து கேமிங் அடிக்ஷன், அதை பற்றி பார்த்தோம். இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, வகைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வந்து இப்போ வந்து இதுக்கு அந்த தற்காலத்துக்கு தற்சமயத்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு குழந்தை, அந்த குழந்தை வந்து இந்த பழக்க வலிமை, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சு. அதாவது வந்து விளையாட்டு, கணினி விளையாட்டு. கணினி விளையாட்டுனா சாதாரண விளையாட்டு கிடையாது. இந்த கேண்டி க்ரஷும்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க, அதெல்லாம் வந்து அதுவும் இன்னும் வந்து நேரத்தை நம்ம நேரத்தை சாப்பிடுது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது நான் சொல்கிறது வந்து இந்த துப்பாக்கி தூக்கிட்டு கத்தி தூக்கிட்டு சண்டை போடுற விளையாட்டெல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன ஆகும்னா, அதில் வந்து ஒரு ஒரு அவங்கள அறியாமல் வந்து ஒரு உற்சாகம் ஏற்பட்டுருது. அவங்கள அறியாமல் வந்து அது வந்து அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு த்ரில் கிடைக்குது. அதாவது வந்து குதிக்கிறது, விளையாடுறது, அவன் வந்து இவன் போடுற சண்டையில் அவன் விழுந்தான் அப்படின்னா அது ஒரு சண்டை போடுறது. நம்ம அந்த காலத்தில் சினிமாவெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வந்து எம்ஜிஆர் சண்டை போடுறது, ஜெமினி கணேசன் சண்டை போடுறது. நம்ம ஹீரோ ஜெயிச்சாங்கன்னா நமக்கு வந்து பெரிய த்ரில் ஆகிடும். நம்ம 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து இந்த 3 மணி நேரத்தில் அதெல்லாம் நிறுத்தாது, இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு வந்து அதுலேயே வந்து மனசு பூரா எந்த நேரமும் வந்து அதுலேயே கவனமாக இருக்கும். அதுலேயே வந்து அதை விட்டு வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. படிப்பில் கவனம் இருக்காது, விளையாட்டில் வேறு விளையாட்டுகள், அதாவது வந்து ஆக்கப்பூர்வமான விளையாட்டுகளில் எந்த கவனமும் இருக்காது. பெற்றோர்கிட்ட பேசாது, குடன் பிறந்தவர்கிட்ட பேசாது, தாத்தா பாட்டிக்கிட்ட பேசாது, அக்கம் பக்கத்தில் எதுவும் விளையாட போகாது, எதுவும் செய்யாது. படிப்பில் கவனம் போக ஆரம்பிச்சிரும், பள்ளிக்கூடத்தில் கவனம் போக ஆரம்பிச்சிரும், அப்புறம் எல்லாருக்கிட்டையும் எழுத்து பேச ஆரம்பிக்கும், கோவப்பட ஆரம்பிக்கும், எரிச்சல் பட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தான் ஆரம்பித்து வச்சுருக்கோம். குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேருந்து இதை ஆரம்பித்து வச்சிட்டோம் இல்லையா. ஆரம்பித்து அந்த குழந்தை வந்து தொலைக்காட்சியை பார்க்க வச்சோம் அந்த காலத்தில், இல்லைன்னா வந்து இப்போ வந்து இந்த கணினியை கொடுத்துட்றோம், கையில் தொலைபேசியை கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து வழி வந்து ஆரம்பித்து வச்சா நம்ம தானே அதுக்கு வந்து சரி பண்ணணும். அப்போ என்னென்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, முதல்ல வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். நீ வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. அது அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்ன வேணால் பண்ணட்டும், கொடுக்கக்கூடாது. இவ்வளோ தான், இவ்வளோ நேரம் தான் உனக்கு அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு குழந்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன் இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா, இது கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்பாவை அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, தங்கச்சியை அடிக்கிறது அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடாருது, ஓடி போய்டுது, அப்புறம் போய் அவங்க தேடி பிடிச்சி கொண்டு வரணும், அப்புறம் காவல்துறைக்கு போய் போய் கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் ஆக ஆரம்பித்து அந்த குழந்தைய வந்து அப்புறம் வந்து மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு வந்து நிறைய வைத்தியங்கள்லாம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. ஸோ முதல்ல வந்து அதுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடு கொண்டு வரணும். அப்புறம் வந்து என்ன மாதிரி விளையாட்டுகள் நம்ம குழந்தைகள் விளையாடுது அப்படின்னு பார்க்கணும். என் நண்பரை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை வந்து அதுக்கு வேண்டிய என்னமோ அந்த உபப்பொருட்கள், காரணிகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதை போய் காசு கொடுத்து வாங்கி எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. அது அடுக்கு போட்டு நம்ம பட்டன் அமுக்கி வாங்கிடுச்சு அந்த குழந்தை. அவங்க அப்பா பில்லு கட்டினார். அப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து தெரிஞ்சும் தெரியாமல் நிறையா செய்யுது இல்லையா, அப்புறம் போய் சொல்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுது. கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடு, இது என்ன மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறாங்கன்ற கட்டுப்பாடு அது கொண்டு வரணும். அப்புறம் வந்து அந்த நேர கட்டுப்பாடை வந்து நம்மளும் வந்து பின்பற்றணும், நம்மளும் வந்து செய்யணும். அதாவது வந்து இப்போ நான் அப்பாவோ அம்மாவோ வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னா, நான் இந்த வேலை செய்வேன், நீ வந்து மற்றது படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை கேட்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளும் நம்மளுடைய கணினியை தொலைபேசியை கீழே வச்சுட்டு அந்த குழந்தையோட நேரம் செலவழிக்கணும். குழந்தைகிட்ட வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து அதை படின்னு சொல்கிறோன்னா, நம்மளும் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கணும். குழந்தைகிட்ட வந்து நீ இப்போ வந்து பாடம் படிக்கணும் அப்படின்னா, அது கூட உட்காந்து பாடத்தை படிப்போமே இல்லையா. நமக்கு மற்ற வேலைகள் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைக்கலாம். நமக்கு முக்கியமானது குழந்தை தானே, அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்ல முறையாக இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு தான் நம்ம நேரம் செலவழிக்கணும். நம்மளுடைய மற்ற வேலைகளை வந்து முன்னாடியே முடிச்சிடணும், இல்லைனா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அப்புறமா செய்யணும். சமையல் வேலை இருக்கும், அவங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு சமையல் வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் குழந்தையோடு நேரம் செலவழிக்கும் போது இந்த வேலைகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள்.
இல்லை முன்கூடியே முடிச்சுருங்க. முடிச்சுட்டு குழந்தையோட உட்காந்து நேரம் செலவழிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோனை தூக்கிட்டு கையில் வச்சுட்டு உட்காந்திங்கன்னா அந்த குழந்தையும் ஒரு ஃபோனை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கும். அது முதல்ல செய்யணும். அப்புறம் வந்து மற்ற ஆர்வங்கள், மற்ற விருப்பங்கள் அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இது பெற்றோர் இல்லைனா ஆசிரியர் இதை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த குழந்தையை வந்து அதில் ஊக்கப்படுத்தணும், அந்த ஆர்வத்தை தூண்டி விடணும், அதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து வரையறதுக்கு பிடிக்குது, இந்த குழந்தைக்கு வந்து இசை பிடிக்குது அப்படின்னா அதில் வந்து ஊக்கப்படுத்தணும். படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது பண்ணாது. படிப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் இதுக்கு அதுக்கு மற்ற ஆர்வங்களை கொண்டு வந்து விட, விளையாட்டில் ஆர்வம் இருக்க குழந்தைங்களா விளையாட்டை விடுங்க, வெளியில் கொண்டு போய் நல்ல வெயிலில் காஞ்சி விளையாடிட்டு வரட்டும், பரவாயில்ல, ரொம்ப நல்லது, விளையாட விடுங்க. அந்த வேர்த்து விறுவிறுத்து விளையாடிட்டு வரும்போது அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும், உற்சாகமாக இருக்கும், விளையாடும், சிரிக்கும், நம்மளை வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லா செய்யும். செய்யுங்க. நம்ம இப்போ வந்து செஸ்ஸு இவர் பிரக்னானந்தா பற்றி பேசுகிறோம் இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க அவர் அந்த குழந்தை வந்து படிப்புலேயும் ஒரு சோட்ட போகலை, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. படிப்பை தவிர அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களும் வந்து இந்த செஸ்ஸு மேலே இந்த சதுரங்கத்து மேலே அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குன்னு அதை தூண்டி 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 அந்த குழந்தை வந்து அதை நல்லா பண்ணிகிட்ருக்கு. நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் வந்து உலக சாம்பியன் ஆனார். அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து உலகத்தில் வந்து பெரிய பெரிய பேர், சின்ன வயசில் இந்த குழந்தை வந்து அவ்வளோ பெரிய பேர் எடுத்திருக்காரு. அது பார்க்க எவ்வளோ பெருமையாக இருக்குது. எல்லா குழந்தையும் செஸ் விளையாடணும்னு சொல்ல, எல்லா குழந்தையும் வந்து டென்னிஸ் விளையாடணும்னு சொல்ல, ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை தூண்டி 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 அதையுடைய கவனத்தை அதில் செலுத்தணும். இந்த இந்த விளையாட்டு, இந்த கணினி விளையாட்டு வந்து இப்போ வந்து எல்லாரும் இந்த காலகட்டத்தில் செய்கிறாங்க, அதனால் கொஞ்ச நேரம் அதுக்கு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதில் வந்து ஆர்வம், பூரா அதீத ஆர்வம் அதிலே கொண்டு போய் சேர்க்காமல் மற்ற இதில் வந்து அந்த குழந்தைய வந்து ஈடுபடுத்தணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா வந்து மற்றதெல்லாம் செய்ய வேணும், இது நீச்சலுக்கு போகிறது, இல்லை விளையாட்டுக்கு போகிறது, இல்லை இசை பயிற்சிக்கு போகிறது, வரையிற பயிற்சிக்கு போகிறது, வேறு எந்த பயிற்சிக்கோ போகிறது, அது முக்கியம். இல்லை படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்க குழந்தையா படிப்புக்கு எவ்வளோ புத்தகம் வேணுமோ வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கொண்டு போய் நூலகத்தில் கொண்டு விடுங்க. இல்லை அதுக்கு வேண்டிய தரவுகள் எல்லாம் இப்போ வந்து நிறைய ஆன்லைனில் கிடைக்குது, அதெல்லாம் தரவுகள் எல்லாம் இது பண்ணி கொடுங்க, அதெல்லாம் செய்யுங்க. அது செஞ்சாலே இந்த குழந்தை வந்து அதோடைய ஆர்வத்தை வந்து நம்ம வந்து திசை திருப்பலாம், போக்கு காட்டி அதை வந்து கொண்டு வரலாம். சின்ன வயசுலேருந்து எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இதை வந்து இந்த குழந்தையை திசை திருப்பறத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் நம்மக்கிட்ட வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளால் செய்ய முடியும். இது செய்யலை விட்டுட்டோம் அப்படின்னா தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்கிட்ட வந்து இதை எப்படியாவது என் குழந்தைய சரி பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து இதோடைய சிரமங்கள் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் புரியும். அது வந்து ஒரு நாளில், ஒரு மணி நேரத்தில், ஒரு வாரத்தில் சரியாகிற பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா இது கூட இதை சார்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த குழந்தை வந்து மனப்பதட்டத்துக்குள்ளாக இருக்கலாம், மனச்சோர்வுக்குள்ளாக இருக்கலாம், அது வந்து ஒரு மாதிரி வன்முறை எண்ணங்களில் ஏற்பட்டிருக்கலாம், அப்புறம் வந்து அது கோபம் அதீத கோபத்துக்கு உள்ளாகியிருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பல பல நாளாகும். இதில் வந்து இந்த குழந்தை நிறைய அதில் கஷ்டப்பட போகுது. அந்த குழந்தை கஷ்டப்படும் போது நமக்கும் மனசு கஷ்டமாக போகுது. அதனால் வந்து வருமுன் காத்தல் மிக மிக நல்லது. வந்த பின் எவ்வளவு விரைவாக அதை கண்டறிஞ்சு அதுக்கு வேண்டிய தீர்வுகளை ஏற்படுத்துகிறோமோ அதுவும் ரொம்ப நல்லது. வந்த பின் அப்படியே வந்துருச்சு இது போனால் போதுன்னு விட்டுறக்கூடாது. அப்போவும் அதற்கு வேண்டிய வழிமுறைகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை, பெரியவர்களான நம்மளுடைய கடமை. இந்த குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்துதல் நம்மளுடைய பெரிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.